வணக்கம். இன்னைக்கு சூப்பரான டேஸ்டியான வெஜிடபிள் பிரியாணி தான் பார்க்க போறோம். இப்ப குக்கர் காஞ்சிருச்சு, எண்ணெய் ஊத்திக்கலாம். எண்ணெய் காஞ்சிருச்சு, ரெண்டு பெரிய வெங்காயம் போட்டுக்கலாம். கொஞ்சம் நிறையவே எண்ணெய் ஊத்திக்கங்க. எண்ணெய் வந்து கொஞ்சம் நிறையவே சேர்த்துக்கலாம். அப்பதான் வெங்காயம் வதங்கும்போது நல்லா கொஞ்சம் பிரவுன் கலர்ல வரும். எண்ணெய் கொஞ்சம் நிறைய இருந்துச்சுனா அப்புறம் நம்ம கொஞ்சம் எடுத்து வச்சுக்கலாம். வெங்காயம் நல்ல பிரவுன் கலர்ல வந்துருச்சு. இப்ப தனியா ஒரு பிளேட்ல எடுத்து வச்சுக்கலாம். இருநூறு கிராம் பன்னீர் எடுத்துக்கிறேன், அதையும் ஃபர்ஸ்ட் பொரிச்சு எடுத்துக்கலாம். பன்னீர் நல்லா பொரிஞ்சிருச்சு, அதையும் தனியா ஒரு பிளேட்ல எடுத்து வச்சுக்கலாம். எண்ணெய் நிறைய இருந்துச்சுங்களா, தேவையான அளவு மட்டும் எண்ணெயை வச்சுட்டு மிச்ச எண்ணெய் வந்து தனியாக நான் ஒரு பாத்திரத்தில் எடுத்து வச்சுக்கிட்டேன். அதே மாதிரி நீங்களும் அப்படி பண்ணிக்கோங்க. விரிஞ்சி இலை ரெண்டு, பட்டை ரெண்டு, ஏலக்காய் மூணு, அன்னாச்சிப்பூ ரெண்டு, அரை ஸ்பூன் ஜீரகம். மசாலா பொருட்களை எல்லாம் நல்லா வதங்கிருச்சு. இப்ப வெங்காயம் சேர்த்துக்கலாம். ரெண்டு வெங்காயம், வெங்காயம் வதங்கிறதுக்கு அரை ஸ்பூன் உப்பு சேர்த்துக்கலாம். வெங்காயம் நல்லா வதங்கிருச்சு, இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டுக்கலாம் ஒரு ஸ்பூனு. மூணு பச்சை மிளகாய் சேர்த்துக்கலாம். ரெண்டு தக்காளி சேர்த்துக்கலாம். தக்காளி எல்லாம் நல்லா வதங்கிருச்சு. காலிஃப்ளவர் ஒரு பவுல் அளவு எடுத்துக்கிறேன், போட்டுக்கலாம். கேப்சிகம் சேர்த்துக்கலாம், அதே ஒரே ஒரு பவுல்ல எடுத்துக்கிறேன். ரெண்டு கேரட் பொடிசா கட் பண்ணி வச்சிருக்கேன், அதையும் சேர்த்துக்கலாம். ஐம்பது கிராம் பட்டாணி, பச்சை பட்டாணி, அதையும் சேர்த்துக்கலாம். காய்கறி எல்லாமே நல்லா வதங்கிருச்சு. அரை ஸ்பூன் மஞ்சள்தூள் சேர்த்துக்கலாம். அரை ஸ்பூன் மிளகாய் தூள் சேர்த்துக்கலாம். ஒரு ஸ்பூன் தனியா தூள் சேர்த்துக்கலாம். அரை ஸ்பூன் கரம் மசாலா சேர்த்துக்கலாம்.
அரை ஸ்பூன் பிரியாணி மசாலா சேர்த்துக்கலாம் மசாலா எல்லாம் நல்லா காய்கறியில சேர்ற மாதிரி நல்லா வதக்கலாம் ஒரு பவுல் அளவு தயிர் எடுத்துக்கிறேன் அதையும் சேர்த்துக்கலாம் தயிர் சேர்த்த பின்னாடி பன்னீர் சேர்த்துக்கலாம் புதினா கொத்தமல்லி சேர்த்துக்கலாம் அரை ஸ்பூன் உப்பு சேர்த்துக்கலாம் புதினா சேர்த்த உடனே ஒரு நிமிஷம் குக்கர் மூடி போட்டு சிம்லயே வச்சிருங்க அப்ப காய்கறிலாம் நல்லா கொஞ்சம் வெந்துக்கறட்டும் ஒரு நிமிஷம் ஆயிடுச்சு இப்ப குக்கர் மூடி எடுத்துக்கலாம் இப்ப பொரிச்ச வெங்காயத்தை தூவிக்கலாம் தண்ணி சேர்த்துக்கறலாம் மூணு கப் தண்ணி ஊத்தி இருக்கேன் இப்ப அரிசி சேர்த்துக்கறலாம் இப்ப அரிசி போட்டாச்சு இப்ப இந்த பொரிச்ச வெங்காயத்தை போட்டுக்கலாம் புதினா சேர்த்துக்கலாம் ஒரு ஸ்பூன் நெய் சேர்த்துக்கலாம் ஆல்ரெடி 3 கப் அளவு வந்து தண்ணி ஊத்திட்டேன் இந்த கப்ல வந்து 3 கப் அளவு வந்து அரிசி எடுத்தேன் ஃபர்ஸ்ட் 3 ஊத்தியாச்சு இப்போ 3 கப் ஊத்திக்கலாம் லைட்டா கிண்டி ஊத்திக்கலாம் எல்லாம் சரி பார்த்து முன்னாடி குக்கர் மூடி போட்டு மூடிடலாம் மூணு விசில் வரட்டும் சூப்பரான வெஜிடபிள் பிரியாணி மூணு விசில் வந்துருச்சு வந்துட்டு கேஸ் எல்லாம் ரிலீஃப் ஆயிடுச்சு இப்போ குக்கரை வந்து ஓப்பன் பண்ணி பார்த்துடலாம் பாருங்க சூப்பரான வெஜிடபிள் பிரியாணி ரெடி ஆயிடுச்சு பாருங்க சூப்பரான டேஸ்டியான வெஜிடபிள் பிரியாணி ரெடி ஆயிருச்சு இதே மாதிரி நீங்களும் செஞ்சு பாருங்க நம்ம சேனலை பார்க்கறவங்க நம்ம சேனலுக்கு ஆதரவு கொடுங்க லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மறக்காம பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க நன்றி வணக்கம்